தம்பி இப்ப செய்து காட்டுவாரு. அவர் இப்ப சார் அமுஞ்சு போயிடுச்சு சார். சார் எவ்வளவு ஈஸியா தூங்கிட்டு அவர் வீட்டா இருந்தா கூட ஈஸியா இருக்கும் தூங்கிட்டு போறது. அவருக்கு இடத்தால அடிபட்டு இருக்கு, அதனால அவர் இடத்தால கை வச்சு தூக்கிட்டு இருக்காரு. மத்தவங்க ரெண்டு பேருமா அதை ஈஸியா தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு எந்த ஒரு ஸ்டெயினும் இருக்காரு, ஈஸியா அவங்க அடுத்த இடத்துல இருந்து அந்த நூத்தி பாலிஸ் இருக்கிற வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க. இப்ப வந்து போர் காமிச்சிருக்கு அது மூணு பாலி. போட்டுக்கணும் ஈஸியா இருக்கு. இது மாதிரிதான் அவங்களை ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். இப்ப பாருங்க அவருக்கு இடத்தால அடிபட்டு இருக்கு, அதனால அவர் இடத்தால கை வச்சு தூக்கிட்டு இருக்காரு. மத்தவங்க ரெண்டு பேருமா அதை ஈஸியா தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு எந்த ஒரு ஸ்டெயினும் இருக்காரு, ஈஸியா அவங்க அடுத்த இடத்துல இருந்து அந்த நூத்தி பாலிஸ் இருக்கிற வரைக்கும் தூக்கிட்டு போறாங்க. இப்ப வந்து போர் காமிச்சிருக்கு அது மூணு காமி. Thank you.
போட்டுக்கணும். ஈஸியா இருக்கு. இது மாதிரிதான் அவங்களை ஈஸியா எடுத்துட்டு கையை விடவே கூடாது. நீங்க பிடிச்ச பிடிய வந்து கரெக்டா டைட்டா வச்சுக்கணும். நீங்க எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி காமிங்க, பசங்களுக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி காமிங்க. பெரிய குண்டா இருந்தாலும் வெயிட்டா இருந்தாலும் ஈஸியா தூக்கிட்டு போறதுக்குள்ள முறைதான் இது. இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து லெப்ட் கால் அடிபட்டு இருக்கு, லெப்ட் கால பிடிச்சிட்டு இருக்காரு.
லெப்ட் கால அடிபட்டிருக்கனால லெப்ட் கால பிடிச்சிட்டு எங்கவங்க பீக்கு போறாரு. இத பாத்தீங்களா ஈஸியா இருக்கா? இப்ப தூங்குற சார் எப்படி இருக்கா? உங்க ஈஸியா இருக்கா? எஸ் சார். பார்க்க முடியாது.